கொசுரா வாங்குற கொத்தமல்லியோட விலை ஆன்லைன்ல எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு கட்டோட விலை 141 ரூபான்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? என்னங்க சொல்றீங்க, மார்க்கெட்ல 10 ரூபா 20 ரூபா தானே அப்படின்னு நீங்க கேக்குற கேள்வி எனக்கு புரியுது. இந்த குறிப்பிட்ட ஆன்லைன்ல மட்டும் 141 ரூபா ஒரு கட்டு கொத்தமல்லியா. வெச்சு விளாசும் நெட்டிசன்கள். நம்ம காய்கறிக்காரங்க கிட்ட சண்டை போட்டு எப்படியோ அந்த கொத்தமல்லியையும் கருவேப்பிலையும் ஃப்ரீயா வாங்கிடுவோம், அதுல ஒரு சந்தோஷம். பட் அப்படிப்பட்ட ஒரு கொத்தமல்லி கட்டு 141 ரூபான்னு சொன்னா நம்ப முடியுதா உங்களால? ஆச்சரியமா இருக்குல்ல. இது அப்படியே ஒருத்தர் அவரோட எக்ஸ் வலைதளத்துல பதிவிட்டிருக்காரு. எக்ஸ் வலைதளத்தை பயன்படுத்துற ஹர்ஷ் உபாத்யாய் அப்படிங்கிறவர் ஜெப்டோல போய் விலை பட்டியல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து தன்னோட எக்ஸ் வலைதளத்துல பதிவிட்டிருக்காரு. அதுல அவர் கொத்தமல்லி இலைகளோட விலைய பகிர்ந்திருக்காரு. பல்வேறு மளிகை விநியோக செயலிகளை பயன்படுத்துற நபர்கள் இப்படியா ஒவ்வொருத்தரும் அவங்க கொத்தமல்லி வாங்கின கதைகளை எல்லாம் பகிர்ந்து இருக்காங்க. இது மட்டும் இல்லாம இதை தொடர்ந்து 10 ரூபாய்க்கு சந்தையில ரொம்ப ஈஸியா கிடைக்கக்கூடிய கொத்தமல்லி இலைகளை ஏன் ஷாப்பிங் ஆப்ஸ்ல மட்டும் ரொம்ப விலை உயர்ந்ததா இருக்கு அப்படின்னு விவாதங்களும் எழுந்திருக்கு. இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய வந்திருக்கு. இப்படியா ஜெப்டோ நிறுவனம் 100 கிராம் கொத்தமல்லிக்கு 141 ரூபாய் வரைக்கும் விலை வைக்கிறது சரியில்லை சிலர் சுட்டி காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ இந்த ஜெப்டோ நிறுவனம் அதுக்கான விளக்கத்தையும் கொடுத்திருக்காங்க. சில டெக்னிக்கல் கிளிட்ச் ஏற்பட்டதுனால கொத்தமல்லி விலை அதிகமாக இருக்கு. அதே சமயம் பிற பொருட்களோட விலை வழக்கத்தை விட 3 மடங்கு குறைவா வாடிக்கையாளர்களுக்கு காட்டியிருக்கு. மேலும் இந்த தொழில்நுட்ப கோளார இப்போ சரி செஞ்சு பொருளுக்கு ஏற்ற விலையை ஆன்லைன்ல பதிவேத்திட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.